பஜ்ஜி போட போறோம். இதோ வருங்க வெங்காய பஜ்ஜி, எல்லாம் வெங்காய தக்காளி எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டோம். எல்லா பஜ்ஜியும் போட போறோம். பெரிய தனமா இருக்கு போதே. போங்க வறுவ அடிக்கணும். பஜ்ஜி சீவத்துக்கு மிஷினு பை செய்து கடாயே சுத்தமான நல்ல எண்ணெய். பஜ்ஜி போடுறதுக்கு உருளைக்கிழங்க, பஜ்ஜி போடுறதுக்கு வாழைக்காய், பஜ்ஜி போடுற மாவு சோனா மாவு, கேசரி மாவு, அடுப்பு மூடுறதுக்கு எல்லாத்துக்கும் இடம் சீர் பண்ற வக்காரத்துக்கு பாருங்க. மம்டி இல்லாதனால நான் கட்டியால் சீர் பண்ணிக்கிறேன். ஒரு கல் எல்லாம் எத்தனை வந்தாச்சு? கல் வைக்க போறோம், அடுப்பு மூட்ட போறோம். இதோ எங்க மூட்டையில் அடுப்ப போறோம். மூணு பாயிட் இருக்குது. இந்த மாதிரி கொட்ட போகிறோம். போறோம் திடீர்னு மக்கர் பண்ணிச்சு பஜ்ஜி சீவத்து, அதெல்லாம் கத்திலே ஏறிடும். பாருங்க தெரியுறாங்க. ஓகே गाइस, இப்ப பாத்தீங்கன்னா மாவு பஜ்ஜி போட போறேன். பாருங்க கரடி கரடி கரியடா. ஏய் தட்டு தல எதுமே கிரியதியா? பாருங்க சூப்பரமா அது வந்துச்சு. பாருங்க நான் வச்சு நோண்டா. பாருங்க பொண்ணு பொண்ணு பொண்ணுரா கேரே டேய் ஆக வாடு அட மூணா போட்டு வாடுடா. அதான் எடலாம் கடக்குதுல மூணா மாதிரி பேசுங்க. அட நீ பொரிமா அடே உட்கார். நீ வாட் டீடா வாட் டீடா பாதினா நாலா போட்டுனே இருக்கோம். கடை வச்சினா இது டேய் கடை கடை இந்த சைஸ் கடையே போதும். பஜி போற கடை எல்ல எடுப்பீங்க? அது உங்களுக்கு தேச்சு அப்படி தான் பேசு. கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க சின்ன கடையில் நாங்கள் அரி போட்டுக்கிறோம். விட்டோம்டா விட்டோம்டா.
ஏய் என்ன வாங்குறா இறா ஏய் ஆ பொரிமா கீருக்குள்ள அவசம் போடாதே பையனா ஏலே இது வைக்கிறது ஏலே போட்டாச்சு பாருங்க ஒன்னா வச்சாச்சு அந்த இலையில எடுத்து அட அடிங்க பாருங்க ஏய் ஏலே புடி டேய் கீறி போடு மஜா எரிஞ்சா பாருங்க இதான் இருதுல பேசுறாங்க நீ பொரிமா எண்ணெய் வேணாம் இருடா அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் பஜ்ஜி நல்லா தான் இருக்கு நீங்க வீட்டுல போட்டு பாருங்க இந்தியாவில் முதல் முறை தயாரிக்க போறோம் கத்திரிக்காய் பஜ்ஜி தக்காளி போயிடுச்சு எல்லாமே தக்காளி பஜ்ஜி அவருங்க குணாலோட ஆயா வந்து சாரு ஓட்டீங்களாடா.